ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வந்து வீடியோவில் எதை பற்றி சொல்ல போகிறோம்னு சொன்னால், ரோஜாப்பூ சட்னி. ரோஜாப்பூ சட்னின்னு ஒன்று ரோஜா பூவில் பண்ணுறதுன்னு நினச்சிக்காதீங்க, அப்படி கிடையாது. இது வந்து அந்த கலரில் இருக்கும், அதனால தான் இதுக்கு அந்த பேர். அதுக்கு இது ஒரு 4 பேருக்கு தேவையான அளவு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. தக்காளி வந்து 1 கால் கிலோ தக்காளி எடுத்துக்கோங்க. நான் இங்கே ஒரு 6 தக்காளி எடுத்திருக்கேன். பூண்டு நல்லா உரித்தது ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. இது பூண்டு, பூண்டு உடம்புக்கு ரொம்ப நல்லது, கொலஸ்ட்ரால்லாம் குறையும், ஹார்ட் அட்டாக்லாம் வராது. அப்புறம் காஞ்ச மிளகாய், காஞ்ச மிளகாய் வந்து உங்களுக்கு காரத்துக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் இங்கே கொஞ்சம் அதிகமாகவே எடுத்திருக்கேன், ஒரு 15 காஞ்ச மிளகாய் எடுத்திருக்கேன் நான். இந்த அளவு எடுத்துக்கோங்க, போதும். அப்புறம் உப்பு, தாளிக்கிறதுக்கு எண்ணெய், இது தான் தேவை. இப்போ வந்து நம்ம வந்து இந்த தக்காளியை வந்து கட் பண்ணி இதில் இருக்க சாறு மட்டும் தனியாக எடுத்து வச்சுப்போம். தக்காளி வந்து யூஸ் பண்ணும்போது எப்போவுமே நம்ம பழமான தக்காளியை சூஸ் பண்ணால் தான் நல்லாயிருக்கும். அதனால் நல்ல பழுத்த தக்காளியை பார்த்து வாங்கிக்கோங்க. நல்லா சிவப்பு கலராக இருக்கிறது தான், நல்ல பழமான தக்காளியை எடுத்துக்கோங்க. இப்போ தக்காளியெலாம் நம்ம கட் பண்ணி அதில் இருக்க ஜூஸு சாறை எடுத்து வச்சுட்டோம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் மிக்சியில் போட்டு நம்ம ஒன்றா அரைப்போம். இது பச்சையாகவே எல்லாமே ஒன்றா போட்டு அரைக்கணும். அரைச்சி காட்டுறோம் பாருங்கள், நான் நல்லா நைஸாக அரைச்சிருக்கேன். எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதனால தான் இதுக்கு பேர் ரோஜாப்பூ சட்னி. நல்ல காரசாரமாக வேணுன்றவங்களுக்கு இந்த சட்னியை நம்ம அரைக்கலாம். இந்த ஜூஸ் தனியாக எடுத்து வச்சுருக்கேன் சாறை. இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி இந்த இது பேஸ்ட்டை போட்டு நம்ம நல்லா கலரிகிட்டே இருக்கணும். அடி பிடிக்காமல் கொஞ்சம் மேலே தெரிக்கும், மேலே படாமல் பார்த்துக்கோங்க. மீடியம் சிம்மில் மீடியமான ஃப்ளேமில் வச்சுட்டு இதை நம்ம குக் பண்ணுவோம். எண்ணெய் கொஞ்சம் நிறைய ஊற்றிக்கோங்க, அப்போ கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். இதை நம்ம பண்ணலாம். இந்த சட்னி வந்து இட்லி, தோசை, பூரி, சப்பாத்தி, அப்புறம் சாதத்துக்கு எதுக்கு வேணாலும் நம்ம தொட்டு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், காரமாக காரசாரமாக நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து வெளியில் வச்சாலே ஒரு 4 நாள் கெடாமல் கூட இருக்கும். ஃப்ரிட்ஜில் கூட நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம், எப்போ தேவையோ அப்போ வந்து இதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கடாயில் எண்ணெய் ஊற்றி இதை போட்டு வேக வைப்போம். நல்லா ஒரு 10 நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் இந்த சாறையும் அது கூட போட்டு நம்ம குக் பண்ணிவிட்டு எண்ணெய் நல்லா மேலே பிரிஞ்சு வரும், அந்த டைமில் இறக்கி வச்சுக்கலாம். நம்ம ஆறினதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணலாம். கடாய் நல்லா காஞ்சிச்சு, நம்ம இப்போ எண்ணெய் ஊற்றுவோம். இது கொஞ்சம் நம்ம எக்ஸ்ட்ராவாக எண்ணெய் ஊற்றுனா நல்லது. கடுகு போட்டுப்போம். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை போட்டுக்கலாம். போட்டுட்டு நம்ம எடுத்து எடுத்து வச்ச இந்த இதை அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த சட்னியை வந்து நம்ம இதில் போட்டுக்கலாம். நம்ம இதில் எடுத்து வச்சுருக்க அந்த இது சாரையும் இதில் ஊற்றிடலாம். இது தேவையான அளவு உப்பு போட்டுக்கணும். உப்பு எப்போவுமே பார்த்து போட்டுக்கோங்க. கரண்டி வந்து கொஞ்சம் நீட்டான கரண்டி வச்சுக்கோங்க, ஏன்னா இது வந்து மேலே தெரிக்கும் கொஞ்சம் நேரம் கழித்து, நல்லா குக் ஆகணும் இது. ஒரு 10 நிமிஷம் இருந்தால் போதும், அதுக்கப்புறம் தேவையில்லை. ஏன்னா தக்காளி, பூண்டு, காஞ்ச மிளகாய் தான் நம்ம சேர்த்துருக்கோம்.
இது நல்லா கொதிச்சு எண்ணெய் பிரிஞ்சு வரும், அந்த டைமில் இறக்குனா போதும், பச்சை வாசனை போகணும் நமக்கு. விதை இந்த சாறு ஏன் தனியாக எடுத்தோம்னா, நம்ம மிக்சியில் போட்டு இந்த விதையோடு சேர்த்து அரைச்சோம்னா கொஞ்சம் கசப்பு தன்மை வரும் அதில், அதனால தான் நான் வந்து அந்த சாறை வந்து தனியாக எடுக்க சொன்னேன் உங்களை. தனியாக எடுத்து வச்சுட்டு நம்ம இதில் இது பண்ணாக்கா நல்லாயிருக்கும், அது செம்மையாக டேஸ்ட்டாக இருக்கும். இது நல்லா ஒரு 10 நிமிஷம் கொதிக்கிட்டோம், வேணும்னா கொஞ்சம் மூடி வச்சுக்கலாம் நம்ம அதை. பாருங்கள் நல்லா கொதிக்குது. இப்போ வந்து எண்ணெய் தனியாக மேலே வர ஆரம்பிக்குது, கொஞ்சம் பாதி குக் ஆயிடுச்சு. இது அடி பிடிக்காமல் நம்ம பார்த்துட்டே இருக்கணும், ஒரு 10 நிமிஷம் தான், அதுக்குள்ளேயே நல்லா இதாகிடும், குக் ஆகிடும். இது பாருங்கள் எண்ணெய் நல்லா மேலே தெளிஞ்சு வர ஆரம்பிச்சிச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை இறக்கிடலாம், குக் ஆகிடுச்சு. இது ரொம்ப கொஞ்சம் கட்டியாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் நல்லா இந்த தண்ணியெலாம் சுண்டுற அளவுக்கு வச்சுக்கலாம், இல்லை இந்த அளவு கரெக்டாக இருக்கும், இது போதும்னா நம்ம இதையே எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிப்போம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம இட்லி ரெடி பண்ணிட்டோம். இந்த சட்னி வச்சுட்டு சாப்பிடுவோம், நம்ம எவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ கலர்ஃபுல்லாக நல்லா அழகாக இருக்குது பாருங்கள். இது இட்லி கம்மியாக சாப்பிட்றவங்க கூட 2 இட்லி எக்ஸ்ட்ரா சாப்பிடுவாங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், சாப்பிடுங்க. வீட்டில் செஞ்சு பாருங்கள், இது ரொம்ப ஈஸி செய்கிறது, ரொம்ப ரொம்ப ஈஸியான டிஷ்ஷு, இது சைட் டிஷ்ஷு. எல்லாத்துக்கும் உங்களுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், இட்லி தோசை சப்பாத்தி பூரி, நம்ம சாதத்துக்கு கூட இதை தொட்டு சாப்பிட்லாம், ரொம்ப நல்லாயிருக்கும். இதை கொஞ்சம் நிறைய செஞ்சுட்டு நம்ம ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுக்கலாம், ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம், வெளியில் கூட வச்சுக்கலாம், 4 நாளைக்கு நல்லா தான் இருக்கும், கெட்டு போகாது. வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் நீங்கள் நல்லெண்ணெய் ஆட் பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். தேங்க்யூ வியூவர்ஸ், நம்மளோட சேனலை எல்லோரும் பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.